الحمد لله حمدا كثيرا طيبا مباركا فيه كما يحب ربنا ويرضاه. اللهم صل وسلم على رسولك سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمد وعلى آل سيدنا محمد. قد ضاقت حيلتي، أدركني يا حبيب الله، وانصرني يا حبيب الله، وقض حاجاتي يا حبيب الله. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஞான வழி தோழர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அன்பு செலார்களே, நேற்றிரவு பேசும்போது இன்று நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்களையும் என்ன காரணத்துக்காக நோன்பை விடலாம் என்பதை பற்றியும் விளக்கமாக இங்கே சொல்லப்படும் என்று நான் சொல்லியிருந்தேன். ஆனால் எந்த ஒரு மௌலவியையும் சந்தித்து இதை சொல்லக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்காமல் போய்விட்டது. ஆகையினால் இன்ஷா அல்லாஹு தஆலா நாளை இரவு வெள்ளிக்கிழமை இரவு அநேகமாக திக்ர்கள் வைப்பார்கள், தஸ்பீஹ் தொழுவார்கள், இஸ்திகஃபார் செய்வார்கள், இப்படி தௌபா செய்வார்கள். இதனால் நாளை இரவு பயான் நடைபெறுமா இல்லையா என்பது எனக்கு தெரியாது. நடைபெற்றால் இன்ஷா அல்லாஹு தஆலா நான் இல்லாது போனாலும் போரர் மௌலவி உங்கள் மத்தியிலே அந்த விஷயங்களை பற்றி பேசுவார். இன்று உங்கள் மத்தியிலே நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னவெனில், கவனமாக நீங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டும். நாங்கள் இஸ்லாமுடைய நடவடிக்கையிலிருந்து மிகவும் தூரப்பட்டு கிடக்கிறோம். இஸ்லாத்தினுடைய அனுஷ்டானங்களை விட்டும் மிகவும் தூரப்பட்டு வாழ்கிறோம். இஸ்லாம் என்ன சொல்லுதோ, ஒமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியாபுதூன், மனு வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் நான் படைக்கவில்லை, இல்லாலியாபுதூனி என்னை வணங்குவதற்காகவே ஒழிய நான் படைக்கவில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனிலே அழுத்தம் திருத்தமாக அடித்து சொல்கின்றான், வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லாலியாபுதூன். அரபு மொழி படித்தவர்களுக்கு தெரியும், இந்த வசனம் தருகின்ற கருத்து எவ்வளவு தூரம் வலியுறுத்தப்பட்டு சொல்லுகிறது என்பது விளங்கும், மற்றவர்களுக்கு விளங்காது. ஆகவே இந்த ஆயத்தினுடைய வலியுறுத்தப்பட்ட கருத்து என்னவென்றால், மனிதர்கள் யாராயினும் ஆணாயினும் பெண்ணாயினும் அவர்கள் அல்லாஹ்வை வணங்குவதற்காகத்தான் படைக்கப்பட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்போ அல்லாஹ் சொல்கிறபடி பார்த்தா 24 மணித்தியாலமும் வணங்கிட்டு தான் இருக்கும். இப்படிதான் விளங்குது நமக்கு. அதற்காகவே ஒழிய நான் படைக்கவில்லை என்றால் அந்த இபாதத்தை தான் செஞ்சிட்டு இருக்கோம். நாங்கள் இபாதத்தன்று என்ன செய்யறோம், 5 நேரம் தொழுவோம். அது எல்லாரும் இல்லை, அவர் சிலாக்கள் தொழுவோம், தொழாதவன் இருப்பான். வேணுமெண்டா மேலதிகமாக சில சுண்ணத்துகளை தொழுவோம். சோறு தூங்கும் போது பிஸ்மில்லாண்டு சொல்லுவோம். வேற என்ன செய்யலாம், ஒன்று செய்யல. அப்போ நாங்கள் ஒரு நாளைக்கு 24 மணித்தியாலத்தில் ஒரு சில நிமிடங்கள் தான் இம்மாதத்தில் இருக்கோம். அல்லாஹ் சுண்ணத்துக்கு நேர்மாற்றம், அல்லாஹ் சொன்னதுக்கு நேர்மாற்றம். அப்படியானால் நீங்கள் ஒரு கேள்வி என்னிடத்தில் கேட்கலாம், 24 மணித்தியாலத்தையும் வணக்கத்திலே நாங்கள் கழித்தால் கல்யாணம் முடிக்கிறது இல்லையா, முண்டாட்டி வேட காய்ச்சிட்டு பேசிக்கிறது இல்லையா, சாப்பிட்ற இல்லையா, டொய்லெட்டுக்கு போகிற இல்லையா, அரிஞ்சோம் இல்லாமல் இருந்தால் பார்க்க போகிற இல்லையா, மார்க்கெட்டுக்கு போகிற இல்லையா, சாப்பிட்ற இல்லையா, இதெல்லாம் செய்யலமே. இதெல்லாம் செய்யாமல்
மணங்கிட்டே இருக்கிறேன்னா ஒன்றோ தொழுதுட்டோ இருக்கணும், இல்லாட்டி குருவான் ஓதிட்டோ இருக்கணும், அல்லது செலவாத்து சொல்லிட்டே இருக்கணும், இல்லாட்டி செய்துட்டே இருக்கணும். இந்த வேலையை பார்த்தா அந்த வேலையை பார்க்குறாரு. அப்போ அவ்வளோ சொல்லித்தானே இருக்கான். அப்போ என்ன, எங்கட கையிலான் சாமன்றி, நாங்கள் எங்களுடைய 24 மணி நேரத்தையும் ஒரு நொடி நேரம் கூட பாக்கி இல்லாமல் 24 மணி நேரங்களையும் வணக்கமாக்கக்கூடிய வழி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி தந்திருக்கிறான். அந்த வழியில் போனால் 24 மணி நேரமும் நாங்கள் என்ன செய்கிறோம், வணக்கத்திலேயே இருக்கிறோம் என்பது அர்த்தம். இஸ்லாம் அதைத்தான் விரும்புகிறது. நீ 24 மணி நேரமும் வணக்கத்திலே இருக்க வேண்டும் என்பதுதான் இஸ்லாம் சொல்கிறது. சாதாரணமாக பார்ப்போம், நீங்கள் ரோட்டால் போகிறீங்க, ஒரு மது மாதிரி ஒன்றிக்கு, அதில் குருடன் உள்வானன் இல்லை, கண்மொழி விழிகன் பார்வை உள்ளவன் கூட அங்கேயும் அதை பார்த்துட்டு போக காலை வச்சா விழுந்துடுவான். அப்படி ஒரு கூலி ஒன்று என்ன செய்யணும், அதை ரெண்டு பட்டம் போகிறேன். அப்படி போகக்கூடாது. இமாத்தத்துல் அலா மின தரீகி மினல் ஈமான், பாதையில் மக்களுக்கு தொல்லை செய்யக்கூடிய மக்களுக்கு ஆபத்தான ஒன்று இருக்குமானால் அதை நீக்குவது ஈமானில் உள்ளது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். லா இலாஹா இல்லல்லாஹ் முதல் ஆக கடைசி தானே சொல்லி காட்டுறாங்க. ஈமானுடைய அம்சங்களில் ஆகவே குறைந்த அம்சம் இமாத்தத்துல் அதா அனித்தரி, பாதையில் மக்களுக்கு தொல்லை செய்யக்கூடியதை நீக்குவது வணக்கம். வணக்கம் மட்டுமல்ல, ஈமான் என்றார்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாங்கள் பாதையில் போகும்போது வாழ்த்தோல் கிடக்குது, வாழத்தோல மனுஷன் கால் வச்சா என்ன செய்வான், வழிக்கு விழுவான் தானே. மா ஆபத்து, மனிதர்களுக்கு தொந்தரவு செய்யக்கூடாது, வேதனை செய்யக்கூடாது, அல்லாஹ்வுடைய படிப்புகளுக்கு எந்த வகையிலையும் நாங்கள் என்ன செய்யக்கூடாது, தொந்தரவு கொடுக்கக்கூடாது, வேதனை செய்யக்கூடாது என்று அல்லாஹ்வுடைய படிப்புகளின் மீது இரக்கம் வைத்து, அல்லாஹ்வுடைய படைப்புகளின் மீது ரஹமத்தை மனதிலே எடுத்து அந்த வாழத்தோலை நீக்கிவிட்டால் அது ஈமான் பலமாகிறது, எங்களுடைய ஈமான் பலமாகிறது. அதே நேரம் நன்மை எழுதப்படுகிறது. தபஸ்ஸுமுக்க ஃபி வஜ்ஹி அஹீக ஸதகா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுகிறார்கள். எப்படி சொல்கிறார்கள், நடந்துக்கிட்டு போகக்குள்ளேயும் நன்மை தான், வாழத்தோலை எடுத்துக்கிட்டு போனால் நன்மை தான், அங்கே ஒரு குழி ஒன்று இருந்து அதையும் மூடி விட்டு போவோம் நண்பதான். எங்களுக்கிட்ட அந்த இஸ்லாத்தினுடைய நடவடிக்கைகள் குறவு, வெள்ளக்காரனுக்கிட்ட இருக்கு. இது நாங்கள் பார்த்துட்டு ஆயிலா இல்லவா ஆயிலா இல்லவான்னு சொல்லி நாக்கும் தேஞ்சி போச்சு. வெள்ளக்காரன் ஒரு தினமும் சொல்லல ஆயிலா இல்லவா. அவன் அல்லாஹ்வுடைய படைப்புகளின் மீது எவ்வாறு இரக்கம் காட்டுகிறான் என்பதை நீங்கள் கேள்விப்படாவிட்டாலும் பார்த்திருப்பீர்கள். நான் பார்த்திருக்கிறேன். நீங்கள் டிவி பார்க்குறீங்க இல்லைவா, டிவி பார்க்குறது சும்மா படத்தை கட்டுறேன் நான் பார்த்துக்கிட்டு இருக்காமல் விஷயம் அறிவை தரக்கூடிய விஷயங்களை மட்டும் நீங்கள் டிவியில் பாருங்கள். இன்னையில் நடக்குது எவ்வளவு அறிவை நாங்கள் படிக்கலாம். வெள்ளக்காரன் போகிறான், காரில் யானை காட்டுக்குள்ளே போகிறான், யானை காடு எந்த இடத்தையும் யானை நிற்கி, அங்கே ஒரு வந்த ஒரு மான் ஒரு கம்பில காலை பின்னி மாட்டிக்கிட்டு கலட்டி கொள்ள முடியாமல் அவதிப்படுகிறது அந்த மான். வெள்ளக்காரன் யானை காடென்று கூற பார்க்காமல் வாகனத்தை நிறுத்திவிட்டு இறங்கி அந்த மானை காப்பாற்றுகிறான். என்ன தேவைங்க அவனுக்கு, என்ன அவசியம் இருக்கு அவனுக்கு, தேவையில்லை. எங்களை மாட்டுக்கு நாங்கள் போக வேண்டியதுதான். அதே இல்லை, மினக்கடை போனால் நேரமும் வைத்திடும், தச்சம் மான் வந்து முட்டி ஜீவனும் வைத்திடும். அத
யாரையெல்லாம் பார்க்காம வெள்ளக்காரன் இறங்கி வாகனத்தை ஓரமாக்கி விட்டு ரெண்டு மூணு பேர் இறங்குறான். அங்கே வந்து பார்த்தா மான் மாட்டிக்கிற மாதிரி, மானை காப்பாற்ற முடியாது, அவ்வளவு கஷ்டம். அந்த மானுக்கு தெரியுமா, நான் இவங்க போகிறவங்க தன்னை காப்பாற்ற வருகிறார்கள் என்பது தெரியுமா? தெரியாது இல்லைம்மா, அது அக்கல் இல்லை. அது என்ன செய்யுது, நம்மளை பூட்டி அறுக்கத்தான் வரான்ட்டு அது சொல்லு பாஞ்சு குத்த பார்க்குது. அதையும் பொருட்படுத்தாமல் தைரியமாக நின்று அதை கலட்டுவதற்காக, அதை பாதுகாப்பதற்காக நடவடிக்கை எடுக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில மிருகங்களுக்கு அந்த அறிவை கொடுக்கான். அது விளங்குது, இவர்கள் என் நம்மை காப்பாற்ற வருகிறார்கள் என்று அவனுக்கு தீங்கி செய்யாம கொடுத்துக்கிட்டு நிக்கி. அவன் செய்யற மட்டுக்கும் கொடுத்துக்கிட்டு நிக்கி நின்று அதை பாருங்க எப்படியான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மிருகத்துக்கு எப்படியா கொடுத்துருக்கான். நின்று அவன் கலட்டி விட்டான் தானே, விட்ட உடனே அது பாஞ்சு குத்தே, அவரால் ஒன்றும் செய்யலாது. பாஞ்சு குத்தல்ல, ஓடு தம்பி நம் புரட்சம் பண்ணு, ஓடு ஓடி அங்கே போய் நின்று திரும்பி சகம் பார்த்து விட்டு போகுது. அது திரும்பி பார்க்கறது என்னன்னா தேங்க்ஸ், தேங்க்ஸ் பண்ணுது, நன்றி என்று சொல்லுது, பேசியதா அந்த நிலைமையில காட்டுது நீ செய்த பெரிய உதவி என்று காட்டுது. அப்ப ஹல்குகளின் மீது நாங்கள் இதக்கமாக இருக்க வேணும். ஹல்க் யாரு, ஹல்கண்டா யாரு, அவன் தானே ஹல்கண்டா, வேறொரு சாமானா இல்லையே, அவன் தான் ஹல்குகளாக தஜல்லியாகி காட்சி அளித்து கொண்டிருக்கிறான். இந்த எவ்வளவு பேரை பார்க்க நான் பார்க்க மேலது கீழேருந்து நீங்கள் என்ன பார்க்குறீங்க, நான் ஒரு ஆள் இருக்கேனா இல்லை, நீங்கள் என்று ஒரு ஆள் ஆக்கிருக்கிறீர்களா இல்லை. ஹக்குத்தான் பேசுகிறவனும் அவனே, கேட்டுக்கொண்டிருப்பவர்களும் அவனே. இதுதான் இஸ்லாம், இதுக்கு அங்கால இஸ்லாம் இல்லை. அப்போ மனிதன் எப்படி அல்லாஹ்வுடைய நோக்கம், அல்லாஹ்வுடைய நாட்டம், அவனுடைய லட்சியம் மாதிரி ஒரு விஷயம், எந்த நேரமும் அவனை நாங்கள் நேசித்திக்கோம். காதலி அடையிற என்றால் வருஷத்துக்கு ஒரு தரம் ஒரு கடிதத்தை அனுப்பினு அடைஞ்சிக்கலாமா இல்லையே. காதலி அடையிற என்றால் அவளை புறத்தாலே தெரியணும், அவளை பின்னாலேயே தெரியணும், காரைக்கு பின்னாலும் பார்த்துட்டு நிற்கணும். அப்போ அவளுக்கு இதக்கும் வரும் எங்களோட. அப்போ என்ன செய்வாள், என்ன வேணுண்டு அவனை கண்டு கேட்பாள், இன்னது வேணும் என்று இவன் சொல்லுவான் கொடுப்பாள். நாங்கள் இவ்வளவோ சொல்லுகிறோம், அழுகிறோம், கையை சீட்டு கேட்கும், தெரிஞ்சு தூட்டமானா ஒன்றுமில்லை. நாளைக்கு பேங்குக்கு காசு போகிறோம், அதா விதிக்கிறதாகி தத்துமை குருபண்டாரா சொல்கிறான். நான் இங்கே போகிறேன், கொஞ்சம் திருப்பி விடுங்க, நான் வரும்போது திருப்பி விட்டா சரி, நான் இங்கே போகிறேன். அலா விதிக்கிறில்லாகி தத்துமையின் குழு, அல்லாவை நினைப்பதன் மூலம், நினைப்பது கொண்டு தத்துமையின் குழு கல்புகளெல்லாம் நிம்மதி பெறும் என்று சொல்கிறான். அல்லாவை நினைப்பதினால் கல்புகளுக்கு சாந்தி கிடைக்கும், கல்புகள் நிம்மதி பெறும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அல்லாஹ்வுடைய சொல்லு பொய்யாரிக்குமா, பொய்யாரிக்காது, சரியாக தான் இருக்கும் அல்லாஹ்வுடைய பேச்சு. சரி பார்ப்போம் அல்லாஹ்வுடைய இந்த திருவசனம் சரியாக பிழையான்னு சோதனை பண்ணி பார்ப்போம். சரியா, நாளைக்கு 500,000 ரூபா பேங்கு போடணும் காலையில், 1.5% இல்லை எனக்கிட்ட, என்னுடைய நிலைமை எப்போ இருக்கும், சா இவன் செக் ரீச்சனாலும் வருவான், அதுவும் ஆறு குடிச்சிருக்கேன் செக்கு, என்ன ஒரு கொலகாரனுக்கு தான் குடிச்சிருக்கேன் செக், பொறுமை செஞ்சுட்டு போகிற ஆளுக்கு கொடுக்கலண்ணா, ஒரு கொலகாரனுக்கு கொடுத்துருக்கேன். அவனே போன சொல்கிறான், நாளைக்கு கொண்ட செக்கு பேங்கில் மாறலேந்தா வாழோடு வருவேன் என்று எச்சரிக்கையும் பண்ணி தந்தாவும். எப்படி இந்த நிலைமை, அந்த கொலகாரனோட எனக்கு சண்டை பிடிக்கலுமா, நான் குற்றமாளி அதை போடாவிட்டால். அப்போ குர்ஆன் என்ன சொல்லுதோ, அலா விதிக்கிறில்லாஹி தத்மைன்னுல் குலூப், அல்லாவை நினைப்பதை கொண்டு
சாந்தி அடையும், உள்ளங்கள் சாந்தி பெறும் என்று அல்லாஹ் சொல்றான். சரி, நாம் என்ன செய்வோம்? பள்ளிக்கு போவோம், ஒப்புப்படுத்து. நாளைக்கு ஒரு நினைக்காரு, நாளைக்கு மேலே காசு போடணும், நாளைக்கு இன்னைக்கு வராது நினைக்கிறாரே. ஒப்புப்படுத்து, பள்ளிக்கு போய் இருந்துக்கிட்டு திக்ரு செய்வோம். அவ்வாறு நினைப்போம், அவன் தான் சொல்கிறான். என்ன திக்ரு செய்தால், என்ன நினைத்தால் சாந்தி கிடைக்கும். அப்போ எப்படியே ஒரு வழியில் என்ன செய்யணும், அவன் வந்து சொல்லணும், நீ நாளைக்கு போடாட்டி பரவாயில்ல, கிளம்ப வெந்தி போடு என்று சொல்லணும். அல்ல, யாராவது காட்சி கொண்டு வந்து தரணும். எப்படியும் நான் தப்பணும், தப்பான சாந்தி கிடைக்கும், இல்லை அப்படி எந்த வழியில் சாந்தி கிடைக்கும் என்று பள்ளிக்கு வந்திருந்துக்கிட்டு ஓதுபடுத்திக்கிட்டு அடிக்காரு நிற்கிறது. சுபகு வரைங்க அடிக்காரு நிற்கிறது. சுபகத்தோடு வெளியே போகிறோம், வாழ நிற்காம எங்களை எங்க போட்டியா என்று கேட்கான். இப்போ இவரு அவ்வளோ சொன்னான் குருவான் இல்லை, டிக்கர் வச்சுங்க என்ன மனச்சாந்தி கிடைக்கும் தான். நான் ராவில் இருந்து முடியும் வரைக்கும் டிக்கர் அடிச்சிருக்கேன், அவ்வா வந்துச்சிருக்கேன், எங்கே ஒன்றும் இல்லை. இஞ்சி வந்தால் இவன் கொலகாரம் தான் நிற்கான், அவ்வா சொன்னது பொய்யா, ஒரு பிரச்சனை வருமா இல்லையா உங்களுக்கு? வருதான் செய்யும், எனக்கு வரும், உங்களுக்கு வரும், என்ன தெரியாது, வரும் கட்டாயம் வரும் ஒவ்வொரு ஆக்களுக்கும். அப்போ குருவானில் சொன்னது என்ன? அப்போ நீங்கள் நம்ம குருவான் சொன்னது பொய்யாகாது, இப்போ என்ன சொல்லணும்? அவ்வாவை நினைக்கிறது என்றால் உங்கள் அவ்வா அன்னைக்கணும் நினைச்சா தப்புவீங்க. அங்கே இருக்கிறதுனா எங்கே அவ்வா இருக்கான்னுட்டு இங்கே அவ்வா அவ்வா அவ்வான்னு கத்தி கத்தி கிடந்தீங்க, என்ன நடக்காது வேலை? நான் அவ்வா, நான் அவ்வா, நான் அவ்வா என்று சொல்லுங்க. என்ன அப்போ சொன்னால் என்ன நடக்கும்? நீங்கள் நான் அவ்வான்னு சொல்லி அவங்க அவ்வா அவ்வான்னு சொல்லுங்களேன். உங்களை பார்த்துட்டு என்ன திக்ரு செய்கிறேன்னு தான் மனுஷன் நினைப்பான். நான் அவ்வாண்டா தான் வந்தால் பட்டுவான், அல்ல அடிப்பான். நீங்கள் நான் அவ்வான்னு சொல்ல போகிறீங்க, நானங்கிறத உள்ள வச்சுக்கிங்க, அவ்வான்னு சொல்லுங்க, நான் அது சொல்லி தரேங்க. அதை சொன்னால் போச்சு, அதை சொன்னால் போச்சு கேச்சு இல்லை, அதை சொன்னாலும் ஒன்றும் இல்லை, விஜயம் தெரியாத அடிச்சு போடுவான். ஆகையினால நீங்கள் என்ன செய்யணும், நான் அவ்வான்னு சொல்லு. ஒரு தரம் எங்களுடைய ஷேக் அவர்கள் ரப்பானியா ஹாஜியாருடைய வீடு, பள்ளிக்கு முன்னால் இருக்கிற வீடு ரப்பானியா ஹாஜியாருடைய வீடு, அங்கே வந்து உட்கார்ந்திருந்தார்கள். ரப்பானியா ஹாஜியார் அவருடைய மருமகன், அவர் ரெண்டு பேரும் சேர்ந்து மௌலி மாறில் சில ஆக்களையும், அடுத்தது இந்த ஏரியாவில் உள்ள சில முக்கியமான ஆக்களையும் சொல்லி சாப்பாடுன்னு கொடுத்தாரு ஷேகா அவங்களுக்கு. நானும் போயிருந்தேன். மௌலவி மாதிரி சாப்பிட்டு போட்டு ரெண்டு பேரும் போயிட்டாங்க. கடைசியில் நான் மட்டும்தான் இருக்கேன் மௌலவி என்று மத்தாக்கள் கொஞ்சம் பேசிக்கிறாங்க. சூவி ஹசத் அவர்கள் பயான் பண்ணுகிறார்கள். பயான் பண்ணும்போது அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் யா இலாஹ இல்லல்லாஹ் என்று திக்ர் செய்யறீங்க, சரி செஞ்ச. இல்லல்லாஹ் என்று திக்ர் செய்யுங்க, செஞ்ச. அல்லாஹ் அல்லாஹ் என்று திக்ர் செய்வீங்க. ஒரு சொல்லுத்தானே சொல்கிறீங்க, ஒரு வசனமா ஒரு சொல்லா? எது அல்லாஹ் 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 எங்கும்போது அது ஒரு சொல்லா ஒரு வசனமா? ஒரு சொல்லுத்தான், வசனமில்லை. வசனமாக ஆகிறதா இருந்தா முப்ததா ஹபர் வேணும், எழுவாய் பயனிலை வேணும். எழுவாய் பயனிலை இருந்தால் வசனம். அல்லாஹ் எழுவாயும் பயனிலையும் விதிக்கு, நான் அல்லாஹ் எழுவாயும் விதிக்கு பயனிலையும் விதிக்கு, ஹூ அல்லாஹ் எழுவாயும் விதிக்கு பயனிலையும் விதிக்கு, அந்த அல்லாஹ் எழுவாயும் விதிக்கு பயனிலையும் விதிக்கு. அப்படி சொல்றோம் இல்லையே, அல்லாஹ் 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 என்றால் எழுவா எங்க தெலுங்க பார்ப்போம், எழுவா எங்க? இந்த எழுவா எங்க கூட என்ன கேட்டா வித்தியாசமா இருந்தா, எழுவா என்றால் சொல்லுடைய இந்த ஆரம்பம் நான் என்கிற எழுவாய். இல்லாடி எழுவாய் என்று படிக்காத பிள்ளைகளுக்கு உங்களுக்கு தெரியாது, இந்த வயசான நாட்கள் எழுவாய் படிக்கிறாக்கள் நீங்கள் என்ன உங்களுக்கு என்ன தெரியும், எழும்புறையாக்கு முன்னச்சிக்குவீங்க ஒருவேளை. அப்படி இல்லை, எழுவா என்றால் ஒரு நான், நான் அல்லாஹ் அல்லது நான் மனிதன், நான் என்பது எழுவாய், மனிதன் என்கிறது பயனில். அப்படித்தான் வசனம் வரும், வசனம் வரும்.
ஈழுவாயம் மட்டும் சொன்னால் வசனம் பூர்த்தியாகாது, பயனிலையும் மட்டும் சொன்னாலும் இந்த வசனம் பூர்த்தியாகாது. ஈழுவாயும் வேணும், பயனிலையும் வேணும். அல்லது தோன்றாய் எழுவாய், தோன்றா எழுவாய் ஒன்று. இது கொஞ்சம் கஷ்டம்தான் அந்த வயசு போனாக்களுக்கு விளங்குறதுக்கு. இருந்தாலுங்க தோன்றா எழுவாய், தோன்றா எழுவாய் என்றால் என்ன? எழுவாய் கூறப்படாமல் முறைக்கப்பட்டிருத்தல். உதாரணமாக வச்சுக்குவோம், அன ரஜுல், நான் ஒரு ஆண் என்று சொல்லும்போது அனைய சொல்றல்ல, ரஜுலுன் சொல்ற பயனிலையை மட்டும் சொல்ற, எழுவாயை சொல்றல்ல. ஆனால் எழுவா, அந்த எழுவாய்க்கு பேர் என்ன? தோன்றா எழுவாய், வெளியில வராத எழுவாய் என்று சொல்றோம். அப்படி வரணும், அந்த வசனம். இப்போ நாங்கள் அவ்வா அவ்வா என்று இக்கர் செய்யும் போதோ, நீங்கள் அவ்வாங்கிறீங்களே, இது எழுவாயாக இல்லையா? ரெண்டாலும் ஒன்றிக்கணும். தோன்றா எழுவாய் என்றும் ஒன்று இருக்குதானே, அது இல்லை என்று தான் சொல்லலையே. அந்த தோன்றா எழுவாயை வச்சுங்க, ஒரு எழுவாயின்னு இடிக்குதான் உங்கள மறைஞ்சிருச்சு. அப்போ அல்லா அண்டா, அந்த தோன்றா எழுவாய் எப்படி இருக்கும்? நான் என்றிருக்குமா, அவன் என்றிருக்குமா, நீ என்றிருக்குமா, அனை என்றிருக்குமா, ஹூ என்றிருக்குமா, அண்டை என்றிருக்குமா, எப்படி இருக்கும், எப்படி வைக்கிறீங்க என்று கேட்டாங்க சூபி ஹசன். நானும் இருக்கேன். அப்போ நானும் பெரிய ரெண்டு வாயை போட்டு அப்படி இப்படின்னு சொல்லேதாதே பிள்ளையா போயிருமே என்று நானும் பேசல, சும்மா இருக்கேன். ஒருவரும் பதில் சொல்லல. அப்போ அவங்களே சொல்கிறாங்க, நீங்கள் உத்தரும் பதில் சொல்லல, மௌலவிக்கு ஒரு அளவு தெரிஞ்சு தான் இருக்கும், ஆனால் அவர் பயத்தில் பேசாமல் இருக்காரு, நானே சொல்கிறேன் என்று சூபி ஹசத்தவங்க சொன்னாங்க. எப்படி சொன்னாங்க என்றா, கொஞ்சம் கவனமாக கேளுங்க. நான் பேச வேண்ட விஷயம் போகிறேன், என்னை கிட்ட போகிறேன் நான். என்ன அப்படி சொன்னாங்க என்ன, அனை என்றும் வைக்கலாம், தோன்றா எழுவாயை அனை என்றும் நாங்கள் வைத்துக் கொள்ளலாம். அப்படி வைத்தால் என்ன அர்த்தம் வரும்? நான் அல்லாஹ் என்ற அர்த்தம் வரும். ஹூ என்றும் வைக்கலாம், அப்படி வைத்தால் என்ன பொருள் வரும்? அவன் அல்லாஹ் என்று வரும். அந்த என்றும் வைக்கலாம், நீ அல்லாஹ், நீ அல்லாஹ் என்றும் வைக்கலாம். அதுவும் சரி, மூணும் சரி. அந்த என்று வைக்கலாம், அந்த என்று வச்சா எப்படி? அந்த 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 இல்லை சொல்றல்ல, அவ்வளவுதான் இருச்சு. அதான் தோன்றாக எழுவாய், அந்த தோன்றாக எழுவாய், அந்த என்று சொல்லலாம். ஹூ அல்லாஹ், ஹூ அல்லாஹ் என்றும் சொல்லலாம். இப்போ ஹூ என்பது தோன்றாய் அழுவாய், அதை வச்சு போட்டு நீங்க அல்லாங்கிறீங்க, ஹூ அல்லா தான் நல்ல கருத்து அப்படின்னு சொல்லலாம். அனல்லா அனல்லா அப்படின்னு சொல்லலாம். இதில் சரியாத்துடையவங்க எதை சரி காணுவாங்க, எதை புற காணுவாங்க என்று நீங்கள் இப்போ சொல்லணும். சொன்னா தான் நான் பேச தொடருவேன், இல்லாட்டி நான் தொடர மாட்டேன். ஆனால் நீங்கள் விளங்கலேன்னு அர்த்தம். சரியாத்துடையவங்க தஜீக்கத்துக்கு போகாதங்க, ஹக்கீக்கத்துக்கு போகாதங்க, மாயுவத்துக்கு போகாதங்க, சரியாத்துடையவர்கள். இந்த மூன்று தோன்றா எழுவாய் நான் சொல்லியிருக்கிறேன். இந்த மூன்று தோன்றா எழுவாயில் எதை சரி காண்பார்கள், எதை புற காண்பார்கள் நீங்கள் சொல்லுங்க பாப்போம். ஒரு ஆள் படித்தால் ஒரு ஆள் சொல்லுங்களேன். ஆ என்று சொல்வது சரியத்துடையவங்கள் சரியன்பார்கள். ஹுவல்லா அவன், அவ்வா அவன், அவ்வான்னு அவன் அவனை சொல்றேன். அதுல பிள்ளை ஒன்றும் இல்லையா, அவன் அவ்வா, அவன் அவ்வான்னு சொல்றான் சரியா, அது சரி காணுவாங்க. அந்த அவ்வா, நீ அவ்வா, அதையும் சரி காணுவாங்க. அனவ்வாண்ட நான் அவ்வா, இதை சரி காணுவானுங்களா? சரி காண மாட்டார்கள். உன்னை எப்படி அவ்வாண்டு சொல்கிறோம்? நீ அவ்வாண்ட வந்து இருக்கான் தான் அரசியலை உந்திட்டு இருக்கான், அந்த அரசுக்கு மேலே உந்திட்டு இருக்கான் தான் சொல்கிறாங்க. அப்போ என்ன, அப்போ சரியத்துடையவங்க
அன என்று தூன்றாய் எழுவாயை வைப்பதை சொல்ல மாட்டார்கள், சரி காண மாட்டார்கள். மற்ற ரெண்டையும் சரி காணுவாங்க. இப்ப சரியா? அப்ப சரியத்துக்கு ஏற்ற மாதிரி தானே நாங்கள் வைக்கணும். சரியத்துக்கு முரணா வைக்க இல்லாது. சரி, இப்ப வரணும். அன என்பதும் ஹூ என்பதும் அந்த என்பதும் வமாயர் என்று சொல்றேன். அது எப்படி தம்பி தமிழில் சொல்ற? வமாயர் என்று சொல்ற. வமாயர் என்றா நான், அவன், நீ, அவள் என்பதெல்லாம் வமியர்கள். அதுக்கு தமிழில் ஒரு சொல்றீங்க, கலை சொல்லுன்றீங்க. நெய்யன் எனக்கு வருகிறது இல்லை வாக்கி. பிரதிப்பெயர், பிரதிப்பெயர். அன என்பது பிரதிப்பெயர், ஹுவ என்பது பிரதிப்பெயர், அந்த என்பதும் பிரதிப்பெயர். இந்த மூன்று பிரதிப்பெயர்களில் அன என்பதை சொல்லக்கூடாது என்று சரியத்துடையவங்க சொல்லுவாங்க. சட்டம் என்ன சொல்லுது தெரியுமா? மொழி இலக்கணம் என்ன சொல்லுது தெரியுமா? அரபுல் மஆரி, அதாவது அன என்பது இந்த மூன்றிலும் பவர்ஃபுல்லானது என்று சட்டம் சொல்லுது. அன என்ற பிரதிப்பெயர் தான் இந்த மூன்றிலும் பவர்ஃபுல்லானது, பலம் கூடியது என்று இலக்கணம் சொல்லுதோ, மொழி இலக்கணம் பேசுது. லமீர், முத்த கல்லிமுடைய லமீர் என்றதை சொல்வார்கள். அப்படியானால் நாங்கள் எதை கொடுக்க வேணும்? ஹுவ என்றா அது பவர்ஃபுல் இல்லை. ஏன் பவர்ஃபுல் இல்லை? அவன் என்றா எவன் என்ற ஒரு கேள்விக்கு கிடந்துச்சு. அவன் என்றா நீ கேட்கலாம், எவன் அவ்வான்னு சொல்றீங்க என்று கேட்கலாம். அப்ப அந்த பிறவி பேரா இருந்தாலும் அது பிலம் குறைய எங்க ஒரு கேள்விக்கு இடம் வருகிறது. ஆகையினால ஹூவ அதுக்கும் சரி வரா. அந்த என்ற நீ யாருக்கு சொல்றா? அந்த என்றா நீ என்ற அர்த்தம். நீ யாருக்கு சொல்றா? ஒத்தனை ஆடு இருந்தா தான் அந்த என்று சொல்லலாம். இல்லாம ஒத்தன் சும்மா அந்த அந்த என்றா என்ன லூசா நீ என்று கேட்பான் அல்லவா? அப்ப அணுகும் அங்கு அடிபடுகிறது. எது நான் என்று சொல்லக்குள்ள உங்கள யாருக்கும் சந்தேகம் வராது. காரணம் என்ன? நான் என்ன தானே சொல்றேன். அப்ப ஆரை சொல்றீங்க நீங்க? என்ன சிக்கக்கூட வேண்டிய அவசியம் இல்லை. எனவே அன என்ற இந்த பிரதிப்பெயர் அதுதான் அங்கே தோன்றாய் எழுவாயாக இருக்கிறது. ஆகையினால் நீங்கள் அல்லாஹ் அல்லாஹ் என்று திக்ர் செய்யும் போது அன என்று உள்ளுக்கு நினைச்சுக்குங்க, வெளியே சொல்லாதங்க, வாழ் வரும். ஹுவ என்று சொல்லுங்க, வாழ் வராது. அன்று என்று சொல்லுங்க, வாழ் வராது. ஷரியத் என்ன செய்யும்? ஷரியத்துடையவர்கள் பேசாமல் இருப்பார்கள். அன என்று சொல்லிட்டு இங்க வாயை திறந்து பிடிச்சு விட்டி போடுவோம். அப்போ அதற்காக நீங்க அதை மறைச்சி, அநேங்கிறத மறைச்சி, தோன்றாய் எழுவாயாக அதை ஆக்கி அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லுங்க. நாளைக்கு இவர் பேங்குக்கு 5 லட்சம் ரூபாய் காசு போட வந்தவர் ஹுவல்லா ஹுவல்லா என்று தோன்றாய் எழுவாயாக ஹுவையை வைத்துக் கொண்டு, தோன்றாய் எழுவாயாக அந்தவை வைத்துக் கொண்டு சொன்னால் நடக்காது காரியம். நான் அல்லா நான் அல்லாண்டா நடக்கும் காரியம். அல்லாவுக்கு தான் எல்லாத்துக்கும் ஏழுமே அப்படித்தான் நிஜமாக குன்றியம். அதனால இவர் பள்ளிகள் வந்து சிவகு வரைக்கும் டிக்கெட் அடித்த மனுஷன் அண்ணே, நான் தான் அல்லா, நான் தான் அல்லாண்டா. அல்லாஹோ ரனி, அல்லாஹோ புகழ் கனி வாழ்ந்துகள் புக்கரா, அல்லாஹ் தான் செல்வந்தன், கோடீஸ்வரன். நீங்கள் அனைவருமே பிச்சைக்காரர்கள், யாசகர்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இப்ப நான் அல்லாஹா பேசினேன்டா, மறு என்னைக்கு தம்பி எனக்கு காசி? நான் தான் காசை உண்டாக்குறாள். இப்ப காசு எனக்கு தேவையில்லை. அப்ப நீ வந்து அல்லாஹ் போய் சொல்லல, குர்ஆன் சொல்றது உண்மைதான். அப்படியானால் அலா பிதிக்கிரில்லாஹி தத்மயின்னுல் குலூப் என்றா, அல்லாஹ்வை நினைப்பதன் மூலம் சாந்தி வரும் உள்ளங்கள். அந்த கடன் தீர்ந்துடும். நீ அல்லாஹ் நினைச்சி இந்த கடன் தீரும். அவன் அல்லாஹ் நினைச்சி இது கடந்தாய்.
நீ அவ்வான் சிந்தை கடந்தீராது, நீ உன்ன அவ்வான் சொல்லு கடந்தீரும், ஏன் உன்னால் சாதிக்க முடியும், அது எப்படியோ நடக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா முடிச்சிருவான். இந்த உலகத்தை சொன்னாங்க, ஆகையினால நாங்கள் என்ன விளங்கிக் கொள்ள வேணும், சகல சிருஷ்டியும் அதாவது கத்தரும்பா இருந்தாலும் சரி, கடலுக்குள் உள்ள அடிக்கடலில் இருக்கின்ற கல்லில் வாழக்கூடிய ஒரு சிற்றரும்பாக இருந்தாலும் சரி, அதுவும் அவனே என்று ஈமான் கொள்ளும். இதுதான் ஈமான். வேற என்னமோ சூபிசம் என்னமோ மந்திரம்ங்கிறது அல்ல, இதுதான் ஈமான். இதை நீங்க கொள்ளணும். நான் இதை எதற்காக சொல்லிட்டு வருகிறேன், எந்த நேரமும் நீங்கள் அல்லாஹ்வுடைய எண்ணத்திலே இருக்க வேண்டும். இஸ்லாம் ஒன்று மட்டும்தான், எந்த நேரமும் மனிதன் இறை நினைவில் இருப்பதற்கு வழிகாட்டுகின்ற ஒரு மார்க்கம். வேறு எந்த மார்க்கத்திலேயும் 24 மணி நேரமும் ஒவ்வொரு நொடியிலும் இறைவனுடைய நினைவில் இருப்பதற்கு எந்த மார்க்கமும் வழிகாட்டவில்லை. இஸ்லாம் ஒன்று மட்டுமே வழிகாட்டுகிறது. என்ன எடுத்ததுக்கெல்லாம் ஓதல், எழுத்தத்துக்கெல்லாம் ஓதல் இருக்கு, எந்த அளவுக்கு ஓதல் இருக்கு. இப்போ நான் கேள்வி ஒன்று கேட்போம், உடனே யாருன்னு சொல்லணும், சொன்னால் பேச தொடருவேன், இல்லாட்டி ஒன்று மீறி போவேன். எந்த அளவுக்கு சொல்லுதோ, நீ மனைவியோடு உடல் உறவு கொள்ளும் போதும் ஓதலான் சொல்லு. எத்தனை பேச்சுக்கிறீங்க பிள்ளை பெத்தாக்கள், ஒரு பிள்ளை போடுறதுக்கு எத்தனையோ உடல் உறவு கொண்டிருப்பீங்க நீங்கள். இப்போ ஒரு ஆள் ஒழுமிச்சதுங்க பார்ப்போம், இப்போ நீங்கள் மட்டும் தெரிஞ்சால் போல பேசுகிறீங்க, எங்களுக்கும் தெரியும் என்று காட்டுறதுக்கு ஒரு ஆள் ஒழுமிச்சதுங்க பார்ப்போம். உடல் உறவு கொள்ளும் போது இப்படித்தான் ஓதணும் அன்றைக்கு சொல்லுங்க பார்ப்போம். சரி கேட்போம், அவர்கிட்ட அந்த அதிகமான சொல்கிறார் பெரிய இந்த பார்வைக்கு ஆர் வைத்தியர் அரே அப்துல் ஹமீத் வைத்தியர் இருக்கிறார், அவருக்கு அவர்கிட்ட புள்ள பேசிக்க சொல்லுங்க பார்ப்போம் என்ன ஓய் நீங்க அந்த சொல்ல மாட்டாரையா. நானே சொல்றேன் அப்ப என்ன ஏன் இந்த சனி அல்லாஹும் ஞாபகமாத்தாச்சிருக்கிறவனானாலும் நினைக்காதங்க, அது மறக்காது சரியா. அப்ப நீங்க அந்த நேரம் ஓதணும், அந்த நேரம் ஓதுவான ஒரு மனுஷன் நடக்கிற வேலையாயிரு. இஸ்லாம் எழுதப்பா, ரசூலுல்லா சொல்றாங்களே, குர்ஆன்ல வந்து செய்தி இல்லை இது, ரசூலுல்லாவுடைய ஹதீஸை வைத்து சட்ட வல்லுநர்கள் எடுத்து சட்டம் எழுதியிருக்கிறாங்க. நீங்க உடல் உறவு கொள்ற நேரம் அதுவும் மணி இது நடக்குமே, நுத்ஃபா ஒளியாகிற நேரம். அல்லாஹும்ம ஜனிபி ஷைத்தான் வ ஜனிபி ஷைத்தான் ஃபீ மா ரஸக்தனா. அடே அந்த சித்தி எடுத்து இதை நெய்ச்சிக்கிட்டு கிடக்கலையா, இதை ஓதிட்டு கிடக்கலையா, நீ சித்தின் பற்றில் உன்னை மறந்துவிடக்கூடாது, அல்லாவை மறந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் அந்த ஓதல். அப்ப சரியா எந்த அளவுக்கு சொல்லுது, பௌத்த மதத்தில் அறிக்கை இப்படி ஒரு ஓதல், இந்து மதத்தில் அறிக்கை இப்படி ஒரு ஓதல், கிறிஸ்துவ மதத்தில் அறிக்கை இப்படி ஒரு ஓதல் இல்லையே. அப்ப இஸ்லாம் எந்த அளவுக்கு மனிதன் எதில லயித்து போனாலும் சரி, அந்த இடத்திலே அவன் கூட்டி அல்லா கூட்டுறான், திரும்பட அந்த சித்தின் பத்துக்கு பக்கம் போகாது என்று சொல்கிறான் அந்த இடத்துல. அப்ப எந்த நேரமும் மனிதன் என்ன செய்யணும், அல்லாஹ்வுடைய எண்ணத்திலேயே இருக்கணும். நான் இதை செய்ய சொல்ல வந்தேன்னா, இந்த ரமலான் பிறவன் செல்ல வேண்டிய எத்தனை பிற ரெண்டு ரெண்டு தானே ரெண்டு, நீங்க பிற பார்த்தீங்களா இருந்தாலும் ஒவ்வொரு மாதத்திலும் பிறையை பார்ப்பது சுன்னத்து. அப்ப நீ என்ன செய்யணும், பிறகாக்கணும். இந்த ரமலான் மாதத்தில் மட்டுமின்றி இல்லை, எந்த மாதமாக இருந்தாலும் சரி, தலப்புறை அன்று ஒவ்வொருவரும் துறை பார்ப்பது சுன்னத்து. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
அந்த சுண்ணத்தை பேணி செய்திருக்கிறார்கள், மக்களுக்கும் வழிகாட்டி இருக்கிறார்கள். நீங்க செய்யத்தான் வேணும் என்று. சரி, நீங்க பார்க்கல, உண்மையில நானும் பார்க்கல தான். கலப்படையாண்டு போய் பார்த்தேன், வழிக்கு மேலே ஏறி நின்று பார்த்தேன் தான். தெரியுதாண்டு மேகம் இருந்ததுனால இங்க தெரியல. இரண்டாவது இரவு இன்று இன்று பார்த்திருக்கலாம், நான் பார்க்க கிடைக்கல எனக்கு. நாளைக்காவது நான் பார்க்கத்தான் போனோம். ஹிலால், ஹிலால் என்பது மூணு நாளைக்கு தான். ஹிலால் என்றா புறையில வளர் புறை என்று ஒன்று, அது மூணு நாளைக்கு தான் வளர் புறை. மறுநாள் தேய் புறதாது, ஆனால் பதினஞ்சு வரைக்கும் ஒரு அளவான வளர் புறை என்று. இந்த மூணு நாளும் பவர்ஃபுல். நீங்க என்ன செய்யணும்? புறையை கண்டா அல்ஹம்துலில்லாஹில்லதி நவ்வரக வதவ்வரக வகப்பரக அல்லாஹும்ம அஹில்லஹு அலைய பில் ஜம்னி வல் ஈமான் வ ஸலாமதி வல் இஸ்லாம். எப்படி வழிகாடுறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? பேம் பிராபலத்தை பார்க்குறா போல ஒரே பார்த்து இன்னைக்கு வேணாம், வாயால ஓது அல்லாஹ்வை நீனே அந்த இடத்துல. அப்போ 24 மணி நேரமும் ஒரு முஸ்லீம் அல்லாஹ் என்ன ஜீதா இருக்கணும். அப்படித்தான் வழிகாட்டுது இஸ்லாம். இப்படி திருப்பி சொல்லுங்க, புறைய கண்டா என்று சொல்லணும்? அல்ஹம்துலில்லாஹில்லதி நவ்வரக வதவ்வரக வகப்பரக அல்லாஹும்ம அஹில்லஹு அலைனா அலைய பில் அம்னி வல் ஈமான் வஸ்ஸலாமதி வல் இஸ்லாம். இன்னும் மேலும் இருக்கு, நான் எழுதி வந்து உங்களுக்கு அது காட்டுற. நாங்கள் இவ்வளோதான் ஓதுறேன், அப்புறம் ஓயினா போதும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸை பாருங்கள். அன்ன நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா ரஅல் ஹிலால, மூன்று நாளைக்கு இடையில் ஹிலால் ரெண்டு பேர், மூன்று நாளை தாண்டிச்சு கமர், கமர்ண்டா என்ன சந்திரன், ஹிலால் என்றா என்ன சந்திரன். ஆனால் வளரும் சந்திரன் கமரும், 15 நாளைக்கு வளரும் கமர் தான், ஆனால் பேர் வேறு, சாமா உண்டு தான். அதுதான் சொல்கிறாங்க ஹிலால் மூணு நாளைக்கு, நாலாம் நாளிலிருந்து கமர் 15 வரைக்கும் வளர்ப்புற, 15 அன்று பத்ர். ஹிலால் இல்லை, கமரும் இல்லை, பத்ர் பூரண சந்திரன். அதிலிருந்து ஆள் கொஞ்சம் கொஞ்சமாக தேஞ்சிக்கிட்டே வைத்திருவார். அப்போ இந்த ஹிலாலை கண்டால், அப்போ கமரை கண்டால் இல்லையா, கமரை கண்டால் அதுக்கு பின்னால் ஹதீஸ் வருது. ஹிலாலை கண்டால் நீங்கள் எவ்வாறு சொல்ல வேண்டும்? அல்லாஹும்ம அஹில்லஹு அலைனா பில்லும்னி வல் ஈமான் வஸ்ஸலாமதி வல் இஸ்லாம் ரப்பி வ ரப்புகல்லா ரவாஹு திருமதி. கால திருமதி ஹாதா ஹதீஸுன் ஹசனு, திருமதியுமான் சொல்கிறாங்க இது சஹிஹான ஹதீஸ்ன்னு சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புறையை கண்டால் அல்லாஹும்ம நாயனே அஹில்லஹு அலைனா இதை எங்களுக்கு நல்ல புறையாக பில் யும்னி, யும்னண்டா பரக்கத், யும்னண்டா பரக்கத், பரக்கத்துடைய புறையாகவும் வல் ஈமான் ஈமானை பலப்படுத்தக்கூடிய புறையாகவும் ஆக்கி வைப்பாயாக, ஒரு சலாமத்தி ஈழேற்றம் தரக்கூடிய ஒரு பிரையாக ஆக்கி வைப்பாயாக, ஒரு இஸ்லாம் இஸ்லாத்தை பலப்படுத்தும் பிரையாக ஆக்கி வைப்பாயாக என்று சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் அந்த பிரையை பார்த்து சொல்வார்கள், ரப்பி ரப்புக அல்லாஹ், என்னுடைய ரப்பும் உன்னுடைய ரப்பும் அல்லாஹ் தான். ஆரி சந்திரனை வணங்குறாங்களே, இவர்களுக்கு ஒரு அடி கொடுக்காங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சந்திரனை வணங்குறீங்களே, நீங்கள் சந்திரனை வணங்காதீங்க, அதுவும் அல்லாஹ்வுடைய படைப்பு தான், அவனுடைய வெளிப்பாடு தான் என்ற காட்டு காட்டுவதற்காக, ரப்பி என்னுடைய ரப்பும் ரப்புக்க சந்திரனே உன்னுடைய ரப்பும் அல்லாஹ் அல்லாஹ் தான் என்று பத்தாக்களுக்கு அடி கொடுக்காங்க. சந்திரனை வணங்காதங்க, ரப்பு அல்லாஹ் தான் என்று கொடுக்காங்க. இன்னொரு ஹதீஸ் வருகிறது, தான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா ரஅல் ஹிலால கால அல்லாஹு அக்பர் அல்லாஹும்ம அஹில்லஹு அலைனா பில் அம்னி வல் ஈமான் பில் அம்னி வல் ஈமான், அங்க பில் யும்னி வல் ஈமான், இங்க பில் அம்னி வல் ஈமான், யும்னண்டா வர அம்னண்டா வர, வ ஸலாமதி வல் இஸ்லாம் வ தௌஃபீகை லிமா துஹிப்பு வ தர்வா ரப்பி ரப்புனா வ ரப்புக அல்லாஹ்.
அந்த ஹதீஸுக்கும் இந்த ஹதீஸுக்கும் சில சொற்கள் வித்தியாசம், கருத்து கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புறையை கண்டால் அல்லாஹு அக்பர் என்று சொல்லுவாங்க. அப்போ அந்த ஹதீஸில் அல்லாஹு அக்பர் வருது, இதில் வருது. அப்படி என்றால் என்ன கருத்து? ஒரு சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லல, அல்லாஹு அக்பர்னு சொல்லல, இன்னொரு சந்தர்ப்பத்தில் அல்லாஹு அக்பர்னு சொன்னாங்க. ரெண்டும் சரி, ஒரு சந்தர்ப்பம் அது, இது ஒரு சந்தர்ப்பம். அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு தஜல்லி ஏற்பட்டிருக்கும். அங்கே அந்த தஜல்லி ஏற்படலை, அதனால் அவ்வாறு சொல்லாமல் ஆரம்பித்தாங்க. அல்லாஹும் அஹில்லஹூன்னு ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே அல்லாஹு அக்பர்னு சொல்லக்கூடிய ஒரு தஜல்லியாட்டம் அவர்களுக்கு ஏற்பட்டதும் அல்லாஹு அக்பர், அல்லாஹ் பெரியவன், வேறு குறையோ வேறு ஒன்றோ பெரியதல்ல, அல்லாஹ் பெரியவன். அல்லாஹும் அஹில்லஹு அலைனா, ஆண்டவா இதை எங்களுக்கு பில் அம்னி, பயம் தீர்ந்த அச்சம் தீர்ந்த முறையாக ஆக்கி தருவாயாக. அதாவது இந்த மாதம் முழுக்க எங்களுக்கு அச்சம் பயம் படாமல் ஆக்கி தருவாயாக. வல் ஈமான், ஈமானை பலப்படுத்துவாயாக. வஸ்ஸலாமத்து வல் இஸ்லாம், அது சொல்லிட்டேன். நாயனே, நீ எதை விரும்புகிறாயோ, எதை பொருந்திக் கொள்வாயோ, அதுக்கு எங்களுக்கு தௌஃபீக், நல்ல அனுகூலம் செய்வாயாக என்று அந்த முறையை கண்டா என்ன செய்யணும் சொல்லணும். சரி, அடுத்தது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸ், அது இன்னொரு சந்தர்ப்பத்தில் சொன்னது. மூன்று சந்தர்ப்பம். எப்படி? அன்ன நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதார் அல் ஹிலால கால் ஹிலாலு ஹைரின் வ ருஷ்த், ஹிலாலு ஹைரின் வ ருஷ்த். இது எனக்கும் பாடம் இல்லை, என்ற நான் பாடமாக்கியிருந்த முதல் சொன்ன தான் பாடமாக்கியிருக்கேன். அதைத்தான் நான் பிள்ளைய கண்ட சொல்கிறேன். இப்படியும் இதுக்கு இதை நீங்க பாடமாக்கி கொள்ளலாம். கால ஹிலாலு ஹைரின், நன்மையுடைய பிறை, ஒருஷ்தின், நேர்வழியுடைய பிறை. அதாவது இந்த மாதம் முழுக்க நன்மையாக்கணும், இந்த மாதம் முழுக்க நேர்வழியான வழியில் நான் நடக்கணும், அப்படி பிறை என்று அதை சொல்லுவார்கள். எப்படி நேரம் சொல்லுவாங்க? சலாசமர்வாத் ஹிலாலு ஹைரின் ஒருஷ், ஹிலாலு ஹைரின் வருஷ், ஹிலாலு ஹைரின் வருஷ். அப்போ விட்டது. அது அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு உணர்ச்சி வசப்பட்டு பேசின பேச்சு. எல்லாரையும் ஒரு நேரம் சொல்லி போட்டு வேலையை பார்க்கலாம், ஹிலாலு ஹைரின் வருஷன்னு சொல்லி போட்டு வேலையை பார்க்கலாம். அந்த நேரத்தில் அவர்களுக்கு ஒரு வகையான ஒரு உணர்வு, ஒரு இதண்டுடைய புத்துணர்வு ஒன்று ஏற்பட்டு போச்சு. அதனால ஹிலாலு ஹைரின் வருஷ், ஹிலாலு ஹைரின் வருஷ், ஹிலாலு ஹைரின் வருஷ். நான் சொல்றேன் கொஞ்சம் வெள்ளிப்பாங்க, சத்தம் போட்டு குலுங்கி சொல்லியிருப்பாங்க, ஹிலாலு ஹைரின் வருஷ், ஹிலாலு ஹைரின் வருஷ், அப்படி சொல்லியிருப்பாங்க. ஒரு சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்காங்க. துஆ கேட்கும் போது யா ஹய்யு யா கய்யூம், யா ஹய்யு யா கய்யூம், யா ஹய்யு யா கய்யூம் என்று எழும்பி நின்று அப்படி உதறி தள்ளி கேட்ட உடனே சால்வகுரவன், உடனே அபூபக்கர் நாயகமோ உமர் நாயகமோ, அல்லாஹ்வுடைய ரசூலே, நீங்கள் சும்மா கேட்டால் கிடைக்கும் தானே, ஏன் இப்படி அவதிப்பட்டு கேட்குறீங்க? சாலை எடுத்து சோழ போட்டு விட்டார்கள். அதெல்லாம் உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிற பேச்சு. அப்படி அவன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சில நிலைமைகள் ஏற்படும். இதை மட்டும்தான் என்று சொல்லக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சு. இன்ஷா அல்லாஹு தஆலா நாளைக்கிலிருந்து, நாளைக்கு வந்து செய்யலா, எல்லாம் இப்பாதத்தாகத்தான் இங்கே நடைபெறும். நாளை மறுநாள் நானோ மற்றவர்களோ இந்த இடத்திலே பேசுவார்கள். கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சு கொடுக்குறேன். இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹு வ ரஐதன்னாஸ யத்ஹுலூன ஃபீ தீனில்லாஹி அஃவாஜா ஃபஸப்ஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர்ஹு இன்னஹு கான தவ்வாபா. இந்த ஆயத்துக்குரிய பொருளை பார்த்துங்க சரியா. இதா ஜா நஸ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவி வந்தால், உங்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி வந்து வந்துட்டண்டா, வல் ஃபத்ஹு, ஒரு வெற்றியும் வந்துவிடுமையானால், ஃபத்ஹு மக்காவோ அல்லது வேறொரு வெற்றியோ உங்களுக்கு வந்தா வந்தானே, ஃபத்ஹு மக்கா மட்டும்தான் வெற்றி. எங்களுக்கு ஒரு பேச்சு, அதில் நெஞ்சிட்டு ஒரு வெற்றி கொண்டு கிடச்சிருந்தா அதுவும் வெற்றி தான் எங்களுக்கு. ஆனால் ஃபத்ஹு மக்கா சம்பந்தப்பட்ட இது வசனம் தான். இது நான் பொதுவாக சொல்கிறேன்.
அல்லாஹ்வுடைய உதவி உங்களுக்கு வந்துட்டு வச்சுப்போம், ஏதோ ஒரு விஷயத்தில் அல்லாஹ் உதவி செய்தான்னு வச்சுங்க. ஒரு பத்மஹூ ஏதோ ஒரு விஷயத்தில் அல்லாஹ் தர உங்களுக்கு வெற்றியை தந்துட்டான்னு வச்சுங்க. நபியே நாயகமே, நீங்கள் கண்டால் மக்களை மனிதர்களை எது கொழு நபீதீனில்லாஹி அஃவாஜா, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் சாரி சாரியாக கூட்டம் கூட்டமாக வந்து நுழையத்தை நீங்கள் கண்டால் சுபஹானல்லாஹ் என்று சொல்லிக் கொள்ளுங்கள், மன்னிக்கக்கூடியவராக இருக்கிறான். தம்பி நீங்க யோசிங்க நல்லா, ஒரு மனுஷனுக்கு உதவி வந்துட்டு வச்சுக்கோமே, வெற்றி வந்துட்டு வச்சுக்கோமே, என்ன செய்யணும்? அவன் சந்தேகப்படணும் இல்லவா? சந்தேகப்படுங்க என்ன சொல்லி என்ன சொல்றான் அல்லாஹு தாரா? அப்படி வந்துச்சு அவங்களுக்கு அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுங்க, சொல்லுங்க. அப்போ ஒரு சந்தோஷம் வந்தா அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்ற பொருத்தம் தான், சுபஹானல்லாஹ்னு சொல்றையும் பொருத்தம் தான். ஆனால் இப்படி ஒரு வெற்றி வரக்கூடிய நேரத்தில் அதை மட்டும் சொல்லிட்டு அவன் சந்தோஷப்படணும் இல்லவா? என்று சொல்லியதேன் பாவம் செய்தவன், பாவம் செய்தாத்தான் பாவம் மன்னிப்பு. அங்கு பாவம் செய்யலையே, அவன் வெற்றி கிடைச்சிருக்கு, உதவி கிடைச்சிருக்கு. சரி, சுபஹானல்லாஹ்னு சொன்னான் பொருத்தம் தான், அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னான் பொருத்தம் தான். அஸ்தகஃபிருல்லாஹ் சொல்லணும், கல்வி கொஞ்சம் என்ன செய்யும், அல்லாஹ் மறக்கும், உனக்கு ஒரு பெருமை உணர்வு உண்டாகும். ரசூலுல்லாஹ்வுக்கு பெருமை உணர்வு உண்டாகாது, மற்றவர்களுக்கு பாடத்தை சொல்லி கொடுக்கான். ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்லிக் கொடுப்பது போல் மற்றவர்களுக்கு அல்லாஹ் பாடம் சொல்லிக் கொடுக்கான். என்ன அஸ்தகஃபிருல்லாஹ் சொல்லுங்க, ரசூலுல்லாஹ் நிற்காங்க, அல்லாஹ்வுடைய வெற்றி கிடைச்சிட்டு, மக்கா வெற்றி கிடைச்சிட்டு, சனமெல்லாம் சாரி சாரியாக மதி மக்கா பள்ளி வாசலில் வந்து கேறுறாங்க. அவங்களுக்கு அவங்களுக்கு வரல, தகவலுக்கு வரும். அதுக்கு சொல்லணும் அல்லாஹ் தஆலா என்ன நமக்கு. இப்போ உதாரணமாக இப்போ இந்த வஹாபிச அமைப்புகள் எல்லாம் கவர்மெண்ட் தடை பண்ணி போட்டாங்க, தடை பண்ணியிருக்கு கவர்மெண்ட் அரசாங்கம் 11 அமைப்புகளை தடை பண்ணியிருக்கு. இது யாருக்கு வெற்றி? வஹாபிகளுக்கு வெற்றியா எங்களுக்கு வெற்றியா? எங்களுக்கு தானே வெற்றி. அப்போ அதுக்காக வந்து நாங்கள் ஹா ஹோ பண்ணிக்கிட்டு போகப்படா. அவங்க சோற்று போயிட்டாங்க, வஹாபியர்கள் தலை பண்ணி போட்டாங்க. வஹாபியர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு 20 வருஷம் மறையல் சட்டம் வந்தது, அரசாங்கத்துடைய சட்டம். விசேஷத்தை பாதிக்கலாம் நீங்கள் பாருங்கள். அது தலை பண்ண மட்டுமல்ல, தலை பண்ணப்பட்ட அமைப்புக்கு யாராவது உதவி செய்தால், ஒத்துழைப்பு வழங்கினால் 20 வருஷம் மறியல் விஷயத்தை வந்ததுக்கு பாருங்க நீங்க. அப்ப அவங்களுக்கு கவலை, எங்களுக்கு சந்தோஷம். அதனால நாங்கள் வெடிச்சுடுவோம், கூத்தாடி அவர்களுக்கு ஏற்பாக நடவடிக்கை எடுத்து செய்யக்கூடாது. என்ன செய்யணும்? என்று சொல்லிக்கொண்டு எங்களுடைய மனதிலே ஏற்படக்கூடிய பெருமையை அழித்து மூச்சுக்குனோராக்கி முன்கசு உதவுகும் என்று அல்லாஹ் சொன்னாரே. எவருடைய உள்ளம் உடைந்து கிடக்கின்றதோ அந்த இடத்திலே தான் நான் இருக்கிறேன் என்று அந்த இடத்துக்கு நாங்கள் போக வேண்டும். யாரும் நீங்க என்ன செய்ய வேணாது, நீங்க பார்த்தீங்க கூட்டம் கூட்டமாக மக்கள் சில தொழிலமா பக்கம் வரக்கூடிய சாத்தியம் உண்டாகும். உண்டானால் நீங்கள் பெருமை அழித்து விடாதீர்கள், ஒளி சுட்டு மகிழாதீர்கள். சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அஸ்தகஃபிருல்லாஹ் அல்அஸீம் அல்லாஹ்வை புகழ்ந்து
அமைதி காத்து அரசாங்கத்துடைய சட்டங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்று கேட்டு முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.